ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து திருப்பதி போகிறோம். ஆனால் நாங்கள் செய்யார்லேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டோம். காஞ்சிபுரத்துலேருந்து ட்ரெயினில் போகலான்னு இருக்கோம். பாருங்க, வாங்க கண்டினியூ பண்ணலாம். நம்ம போகிற இப்போ ட்ரெயின் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு திருப்பதி லோக்கல் ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 11 மணிக்கு தான் திருப்பதி போகுது. பாண்டிச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் வந்துச்சு. காஞ்சிபுரத்துலேருந்து ட்ரெயின் இப்போ கிளம்பிடுச்சு. எங்கள் பயணம் ட்ரெயின் பயணம் இனியதே தொடங்கியது. காஞ்சிபுரம் ட்ரெயின் அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து திருப்பதி நோக்கி கிளம்பிடுச்சு. ட்ரெயின் 12 நிமிஷம் டெல்லியில் போயின்னு இருக்கு. நம்ம அட்டி பசங்க அட்டி திருத்தணி. ஹலோ மக்களே, நம்ம ரேணிகுண்டா ஜென்ஷன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் திருப்பதி தான். ட்ரெயின் டைமிங் 11 மணி போட்டிருக்கோம். அது முன்னாடியே போனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல். ரேணிகுண்டா ஜென்ஷன், ரேணிகுண்டா ஜென்ஷன்லேருந்து கிளம்பும் போது டபுள் டேக்கர் ட்ரெயின் கிராசிங் பார்க்குறோம் மக்களே. ட்ரெயினில் ஒர்க் பண்ணிங்கிறாங்க போல. கோவிந்தா சக்சஸ்ஃபுல்லி ரீச் திருமலா திருப்பதி திருப்பதி. ஹலோ மக்களே, ஃபைனலி 2 மினிட்ஸ் டிலேல திருப்பதியை வந்து ரீச் ஆகிட்டோம். பிளாட்ஃபார்ம் 4ல வந்து இறங்குறோம். நம்ம 4 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னிக்கு அப்புறம் திருப்பதியை வந்து வெற்றிகரமாக சேர்ந்தாச்சு. திருப்பதி சக்சஸ்ஃபுல்லி ரீச்டு. திருப்பதி வந்து இறங்கியாச்சு ஃபைனலி. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம காலையில் சாமி பார்க்கறதுக்கோசரம் எழுப்பிரியில் டிக்கெட் வாங்குறதுக்கோசரம் நிற்கிறோம். சரியான கூட்டமாக இருக்குது, சரியான கூட்டமாக இருக்குது மக்களே. 2 மணிலேருந்து க்யூவில் நிற்கிறோம். செம்ம கூட்டம். ஃபைனலி மக்களே, காலையில் 8 மணிக்கு தர்ஷன் டிக்கெட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சாமி பார்க்க. இப்போ பஸ்ஸில் ஏறி மேலே போயின்னு இருக்கோம். நடந்து போகலான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக எங்களுடைய பிளான் நடந்து போகிற மாதிரி, ஆனால் காலையில் சீக்கிரமாக சாமி பார்க்க தர்ஷன் டைம் கொடுத்ததுனால டைமிங் பட்டாதுன்றதுக்கோசரம் சீக்கிரமாக காலையில் பஸ்லேயே போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு காலையில் பஸ்லேயே மேல் திருப்பதி நோக்கி ஒரு பயணம் இருக்கோம். ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே போயின் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன். நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 8 மணிக்கு போட்டிருக்காங்க. அந்த 8 மணிக்கோசரம் போட்டுக்காண்டே குளிச்சுட்டு குளத்தில் குளிச்சுட்டு இப்போ தர்ஷன் என்ட்ரன்ஸ் அந்த போயின்னு இருக்கோம். க்யூ கிட்ட போகிற வரைக்கும் தான் மொபைல் லைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபோன் பேக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் சாமி பார்த்துட்டு வந்து தான் கிடைக்கும். ஆமாடா, குடோனில் போடாதுன்னா சாமி பார்க்கத்தா சரித்திரமே கிடையாதுரா. திருப்பதி ஏழுமலையானை பொறுத்த வரைக்கும் திருப்பதியோட ஸ்பெஷாலிட்டியே குடோனில் போயிட்டு நின்று சாமி பார்த்தா தான் ஏழுமலையானை பார்த்தா மாதிரி இருக்கும். சிறப்பாக தரிசனத்துக்கு க்யூவில் நொஞ்சிட்டோம் மக்களே. 6 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சாமி பார்க்க. 8 மணிக்கு என்ட்ரன்ஸு. கிலோமீட்டர் நம்ம 7:50க்குலாம் உள்ளே நொஞ்சாச்சு. நல்ல க்யூவில் தான் போயின்னு இருக்கோம். எவ்வளோ தூரம் ஃபோன் விடுவானுங்கன்னு தெரில. என்ட்ரன்ஸில் கேட்டதுக்கு 6 மணி நேரம்
குறைந்தபட்சம் 6 மணி நேரம் அதிகபட்சம் 8 மணி நேரம் கூட ஆகலான்றாங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம். இன்னைக்கு சனிக்கிழமை வர விடியற் காலையில் 4 மணிக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கணும். 8 மணிக்கு டைமிங் கொடுத்தாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு கீழே. அதை தூக்கத்தை வச்சு அதோட ஒன்றும் உட்காரவும் இல்லை. மேலே ஏறி பஸ்ஸில் வந்தோம், வந்தோம் குளித்தோம் சாப்பிட்டோம், திரும்பி டைமில் வந்தோம். டைமிங்க்கு உள்ள போய் எங்களுக்கு மூச்சு வாங்குது, ரொம்ப மூச்சு வாங்குது. திருப்பதியிலிருந்து ரிவர் கைஸ் நண்பர்களுடன் சாமி தரிசனம் நோக்கி ஒரு பயணம். சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே. பை பை, சி யூ. ஹலோ மக்களே, சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஒரு மணி நேரத்தில் சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். 6 மணி நேரம் ஆகும்னாங்க, ஆனால் 6 மணி நேரம்லாம் ஆகலை எங்களுக்கு. ஒரு மணி நேரத்துலேயே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஃப்ரீ பஸ்ஸில் நான் அங்கே இருக்க பிளேஸை பாபநாசம் டேமு ராமர் பாதம் அதை இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கள் திருப்பதியோட ட்ரிப்பை முடிக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு தரிசனம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. அதனால் எங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக பேலன்ஸ் ஃப்ரீயானதுனால அந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, சாரி மக்களே. நெக்ஸ்ட் டைம் போனால் அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக டேம் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஓகே மக்களே. மக்களே, மேல் திருப்பதி தரிசனம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கீழே ஜீப்பில் இறங்கும்போது ஆஞ்சநேயரை நிறுத்தி ஆஞ்சநேயரை வணங்கிட்டு போனோம். ட்ரிப்போட லாஸ்ட் பாயிண்ட் இது தான் நாங்கள் நித்தினது. திருப்பதியிலேருந்து கீழே இறங்கும்போது ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு எங்கள் ட்ரிப்பை முடிச்சுக்கலான்ட்டு. ஓகே மக்களே, கீழே போய் மீட் பண்ணுவோம். மக்களே, கீழேருந்து நடந்து வரவங்க இந்த வழியெல்லாம் நம்ம இறங்குற பாதையில் தான் இருக்குது. வண்டியெலாம் இறங்குற பாதையில் பாதி தூரம் வந்து ரோட்டில் நடந்துட்டு வருவாங்க. அந்த சீன் தான் இது. அதனால் ஜீப்பில் போக சொல்ல இதை நாங்கள் கவர் பண்ணோம். இந்த இடத்தெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மலையிலேருந்து தண்ணியெலாம் ஊற்றுது. அந்த வீடியோவும் வரும் பாருங்கள். ஓகே மக்களே. ஹலோ கைஸ், மவுண்டைன் வியூஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. கீழே இறங்கும்போது அந்த டேர்னிங்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஜீப் ஃபுல்லாக நம்ம பசங்க மட்டும்தான் எல்லோரும் போனது. அதனால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணோம். மக்களே, செம்மையாக இருந்தது. இறங்கும்போது போகும்போதும் பஸ்ஸில் நைட் டைம் என்னென்னு தெரியல, இறங்கும்போது ஜீப்பில் வந்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இறங்கணும். ட்ரிப்போட எண்டிங்கை சூப்பராக ஜாலியாக. நீங்களும் வாங்க திருப்பதிக்கு, சாமி தரிசனம் சிறப்பாக பாருங்கள். முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக ஜீப்பில் போங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அதனால் ஜீப்பில் போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுலாம் அவங்க நிறுத்துவாங்க. வியூ பாயிண்ட்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அதே பஸ்ஸில் ஏபிஎஸ்ஆர்டிசியில் போனீங்கன்னா எதுவுமே நிறுத்த மாட்டான். மேலே ஏறினீங்கன்னா கீழே பஸ் ஸ்டாண்டில் தான் எதுவுமே நிறுத்துவான் அங்கே. அதனால் ஜீப்பில் போனீங்கன்னா ஃபுல் சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணினே போகலாம் மக்களே. ஹலோ மக்களே, டிக்கெட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் சீனிவாசா லூ அங்கே தராங்க. அதுக்கப்புறம் அலிப்பிரியில் தராங்க டிக்கெட்டு. மேலே டிக்கெட் வாங்காமலும் நீங்கள் வந்து சாமி பார்க்கலாம், ஆனால் அது வந்து ரொம்ப டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் தெரியல மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.